நம்மளுக்கு ஒரே ஆள் வந்து தோனி மட்டும்தான். அவர் இருந்தாருன்னா போதும், மற்றது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா. நீங்க எதுக்காக வந்து தோனி சாரை வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எதனால இன்ஸ்பயர் ஆவறீங்க? எதனாலனா, மற்றவங்க யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி அவர் கவலையப்பட மாட்டார். அவர் பாட்டுக்கு அவர் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அதனால தான் நான் கூட. ஸோ ஆக மொத்தம் வந்து இப்போ நீங்கள் இப்போ ரீசெண்டாக இப்போ நீங்கள் வந்து ஐபிஎல் எப்போ போய் வந்து நம்ம சென்னையில் இருக்கோம் பார்த்துருக்கீங்களா? ஆ, போய் போயிருக்கேன். ஒரு வாட்டி போனேன்னு நினைக்கிறேன், ஒரு வாட்டியோ ரெண்டு வாட்டியோ போயிருக்கேன். பார்த்துருக்கீங்களா? தோனி சிக்ஸ் அடிச்சா மூஞ்சில மஞ்சள் போயிருக்கா? கதை சொல்லும்போது முக்கியமான கேள்வி சாருடைய படங்கள் வந்து வரிசையா நாங்க என்ன பண்றோம்னா எடுத்து, இப்ப அந்த டைட்டிலுக்கு ஒரு ஈக்குவலான ஒரு ஐபிஎல் ஸ்டார், ஒரு கிரிக்கெட்டர் சொல்லணும்னா யார சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். வல்லவன், ஐபிஎல்ல வல்லவன் யார்? தோனி தான். காளை ரெய்னாவா? ஏன் ஐடியா? கிரிக்கெட்ல யார் சார் மன்மதன் நினைக்கிறீங்க? விராட் கோலி. வஸ்தி யார் சார்? டிவில்லியர்ஸ். யார் வாலு? பிராவோ. அச்சம் என்பது மடமேடா யார்? ரோஹித் சர்மாங்க. அச்சம் என்பது மடமேடா அஞ்சு தடவை கப்பு வாங்கினது ரோஹித் சர்மா. வந்தா ராஜாவா தான் வருவேன். சச்சின். ஐபிஎல்ல இது நம்ம ஆள் அப்படின்னா யார்? முக்கியம் விராட் கோலி. ஓங்கி அடிச்சா ஒன்றரை. ரோஹித் சர்மா. இங்க என்ன சொல்றது? நடராஜன். பிரிச்சு மேஞ்சிருவேன். சச்சின். நான் கண்ணாடி மாதிரி இல்ல. சிஎஸ்கேக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் பத்தியும் பேசணும். கிரிக்கெட்டுக்கு அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பத்தியும் பேசணும். எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ சார்.